வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல். இன்னைக்கான பதிவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. வரலாற்றில் முதல் பாடமான முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் இந்த பாடத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்மளோட முந்தைய பதிவில் முதல் உலகப் போருக்கான காரணங்கள் பற்றி பார்த்தோம். காரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது அணி சேர்க்கை. அணி சேர்க்கையில் இரண்டு மையங்கள் இருக்காங்க, ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, இத்தாலி. அதாவது யாருடைய வழிகாட்டுதலின் பேர்லனா பிஸ்மார்க்கோட வழிகாட்டுதலில் இவங்களுக்கு எதிராக இருக்கிறது இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. அதுக்கப்புறம் வன்முறை சார்ந்த தேசியம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என்னுடைய நாடு, இது சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு பரவ ஆரம்பிக்குது. அதனால் இங்கிலாந்தில் ஆரவாரமான நாட்டுப்பற்று அதாவது ஜென்கோயிசம், பிரான்ஸோட அதி தீவிரப்பற்று சாவனிசம், ஜெர்மனியோட வெறிகொண்ட நாட்டுப்பற்று கல்ட்டர் இது பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஜெர்மன் பேரரசோட ஆக்கிரமிப்பு மனப்பாங்கில் கெய்சர் வில்லியம் பற்றி பார்த்தோம். பிரான்ஸும் ஜெர்மனி கொண்ட பகையை பற்றியும் பால்கன் பகுதியில் ஏகாதிபத்திய அரசியல் வந்து அவங்களோட வாய்ப்பு அதாவது அவங்களோட அதிகாரத்திற்கான வாய்ப்பு எப்படி இருந்துச்சு, பால்கன் போர் எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த போர் வந்து தொடங்கிறதுக்கான உடனடி காரணங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முந்தைய பதிவில் பார்த்தோம். இப்போ இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரோட போக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரெண்டு முகாம்கள் இருக்காங்க, மைய நாடுகள், நேச நாடுகள். அதாவது முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இவங்க மூணு பேர்லேருந்து இத்தாலி வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ புதுசாக இவங்க கூட யார் சேர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியும் பல்கேரியாவும் சேர்றாங்க. அப்போ மைய நாடுகள் அணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி, பல்கேரியா இவங்க இருக்காங்க சரியா. இப்போ ஏன் வந்து இத்தாலி வந்து இவங்க கிட்டேருந்து பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராண்டினோ நகர் வந்து இத்தாலியோட வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து என்ன மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்னா இத்தாலி மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து எந்த யார் வந்து ஆளுமைப்படுத்தி வச்சுருக்காங்கன்னா ஆஸ்திரியா ஹங்கேரி சரியா. அதனால இத்தாலி என்ன நினச்சாங்கன்னா இதை வந்து நம்ம மீட்டெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் ஜெர்மனி வந்து இதுக்கு உதவலை. அதனால் இத்தாலி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கூட இருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. போயிட்டு நடுநிலைமை தான் வகிக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய நகரை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தால் இத்தாலி என்ன பண்ணுதுன்னா இந்த போரில் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதிராக இருக்க இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா இருக்காங்க இல்லையா அவங்க கூட போய் சேர்ந்துக்குது சரியா. இப்போ நேச நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே யார் யார் இருக்காங்க, இங்கிலாந்து, பிரான்ஸு, ரஷ்யா இருக்காங்க. இப்போ புதுசாக யார் வந்து சேர்ந்தது, இத்தாலி வந்து சேர்ந்தாங்க இல்லையா. மொத்தம் நாலு பேர் இருக்காங்க. இப்போ மீதி யார் யாரெல்லாம் வந்து சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பெல்ஜியம், ருமேனியா, செர்பியா, கிரீஸ் சரியா. அப்போ மொத்தம் ஒன்பது நாடுகள். இப்போ மைய நாடுகளை எதிர்த்த நேச நாடுகள் யார் யார், ரஷ்யா, பிரான்ஸு, பிரிட்டன், இத்தாலி, அமெரிக்கா, பெல்ஜியம், ருமேனியா, செர்பியா, கிரீஸ் புரியுதா, ஒன்பது பேர். இப்போ ருமேனியாவும் கிரீஸும் வந்து முறையாக 1916 மற்றும் 1917 ஆண்டில் மைய நாடுகளுக்கு எதிராக வந்து போர் அறிவிப்பு செய்கிறாங்க. ஆனால் அவங்க அதிக அளவில் இந்த போரில் வந்து கலந்துக்கலை. பெரும்பாலான அமெரிக்கர்கள் வந்து அவங்களோட நாடு வந்து நடுநிலை வகிக்கிறதெல்லாம் வந்து விருப்பம் கொண்டவர்களாக இருந்தாங்க. மூன்று ஆண்டுகள் வந்து நேச நாடுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஆதரவை மட்டும்தான் வந்து தெரிவிக்கிறவங்களாக இருந்தாங்க. அதாவது ஒரு பொருளுதவி வழங்குறது இந்த மாதிரி வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாரின் தோல்வியுற்ற அமைதி முயற்சி அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்ய பேரரசர் இரண்டாம் நிக்கோலஸ் அவர் வந்து நாடுகள் அனைத்தையுமே வந்து கூடி பேசி உலக அமைதிக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. அவருடைய அழைப்பிற்கு இணங்க 1899 மற்றும் 1907 ஆகிய இரண்டு ஆண்டுகளில் ஹோலாந்து நாட்டோட ஹேக் நகரில் ரெண்டு அமைதி மாநாடுகள் வந்து கூட்டப்படுது. ஆனால் அதில் எந்த ஒரு விளைவுமே வந்து ஏற்படலை. அதாவது இவர் என்ன நினச்சாரு அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்றா பேசினா அமைதி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. ஆனால் கடைசியில் அது தோல்வியில் போய் முடிஞ்சுது. மேற்கு அல்லது பிரெஞ்சு முனைப்போர் அப்படின்னு சொல்லும்போது பெல்ஜியம் மக்களின் எதிர்ப்பை ஜெர்மனி முற்றிலுமாக தகர்த்தெறியுது. இப்போ நேச நாடுகளின் அணியில் போர் செய்ய வேண்டிய சுமை வந்து பிரெஞ்சு படைகளிடையே போய்விழுது. அப்போ ஒரு மாதத்துக்குள்ளே ஏறத்தாழ பாரிஸ் நகர் மொத்தமாகவே வீழ்த்திவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் டனன்பர்க் மற்றும் மேர்ன் போர் அப்படின்னு சொல்லும்போது இந்த சமயத்தில் ரஷ்ய படைகள் வந்து கிழக்கு புருஷியா மீது படையெடுக்கிறாங்க. டனன்பர்க் போரில் தோல்வியை சந்தித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய படைகள். அப்படி இருந்தாலும் மேர்ன் போரில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு படைகள் ஜெர்மனியரை எடுத்து அதில் வெற்றி அடைஞ்சு அவங்க ஏற்கனவே இழந்த அந்த
பாரிஸ் நகரை வந்து காப்பாற்றிக்கிறாங்க. இப்போ இந்த போரில் முக்கியமான விஷயம் என்னென்னா பதுங்கு குழி போர். சரியா, போர் வீரர்களால் தோண்டப்படும் பதுங்கு குழிகள் வந்து எதிரிகளின் சுடுதலில் இருந்து தங்களை காப்பாற்றிக்கொள்ள பயன்படுது. பிரதான பதுங்கு குழிகள் ஒன்றோடு ஒன்று பின்புறம் உள்ள குழிகளோடு இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ அதன் மூலியமாக என்ன பண்ணலாம்னா உணவு, ஆயுதங்கள், கடிதங்கள், ஆணைகள் இதை வந்து போய் சேரக்கூடிய வகையில் அவங்களால வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டன்பூர். இதில் வேர்டன் அப்படிங்கிறது ஒரு கோட்டை. சரியா, 1916 பிப்ரவரிக்கும் ஜூலைக்கும் இடையில் ஜெர்மனியர் வந்து பிரான்ஸோட முக்கிய கோட்டையான வேர்டனை தாக்குறாங்க. 5 காலம் நடந்த இந்த வேர்டன் போரில் 2 மில்லியன் வீரர்கள் வந்து பங்கெடுக்கிறாங்க. அவங்களில் சரிபாதி வீரர்கள் கொல்லப்படுறாங்க. ஜெர்மனியருக்கு எதிரான இங்கிலாந்தின் தாக்குதல் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமி நதிக்கரை அருகே வந்து நடைபெறுது. 4 காலம் நடைபெற்ற போரின் முதல் நாளில் இங்கிலாந்தில் 20,000 வீரர்களை இழந்தது. யார் இழந்தாங்க? இங்கிலாந்து வந்து எடுக்கிறாங்க. இப்போ அப்படி இருந்தாலும் வேர்டன் போர் வந்து முதல் உலக போரில் நேச நாடுகளை வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வருது. சரியா, கிழக்கு அல்லது ரஷ்ய முனை போர் அப்படின்னு சொல்லும்போது கிழக்கு முனையில் ரஷ்ய படைகள் வந்து ஆஸ்திரிய படைகளை மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கிறாங்க. அதே சமயம் ரஷ்யாவை யார் தோற்கடிக்கிறதுனா ஜெர்மனி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட சரியான பயிற்சி பெறக்கூடிய அந்த இராணுவம் இல்லை, அதே மாதிரி போதுமான அந்த போர் தளவோட முன்னேற்பாடும் இல்லாததுனால ஒரு தோல்வியை வந்து சந்திக்குது. அது மட்டும் இல்லாமல் 1917 சார் மன்னரோட ஆட்சியும் வந்து தூக்கி வீசப்படுது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் ரஷ்யாவுக்கு வந்து தேவைப்பட்டது. அதனால ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா ஜெர்மனி கூட 1918 March 3 அன்னைக்கு பிரெட்ஸ் நிட்ஸ்வாக் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையை கையெழுத்திடுறாங்க. இந்த உடன்படிக்கையை அவங்க கையெழுத்திடுறது மூலயமா அவங்க போர்லேருந்து தாங்கள் விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிறிய போர் அரங்குகள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மத்திய கிழக்கு பகுதி. மைய நாடுகளுடன் சேர்ந்து துருக்கி வந்து போர் புரியறாங்க. தொடக்கத்தில் வெற்றியை பெற்றாலும் நேச நாடுகள் வந்து என்ன தான் பின்னடைவுகளை சந்தித்தாலும் யார் தான் இதில் தோற்று போகிறதுனா துருக்கி தான் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. துருக்கியர் வந்து சுவிஸ் கால்வாயை வந்து தாக்க முயற்சிக்கும் போது அதில் அவங்க முறியடிக்கப்பட்டு துரத்தப்படுறாங்க. இங்கிலாந்து வந்து முதல்ல ஈராக்கிலும் பின்னர் பாலஸ்தீனத்திலும் சிரியாவிலும் துருக்கி படைகளுடன் போர் புரியறாங்க. அதுக்கப்புறம் தூர கிழக்கு அப்படின்னு சொல்லும்போது சீனா வந்து நேச நாடுகள் அணியில் சேர்ந்திருக்கிறாங்க. ஷாண்டாங் மாகாணத்தில் சீனாவிற்கு ஜெர்மனி வழங்கிய குவாஞ்சோ பகுதியை ஜப்பான் வந்து கைப்பற்றி கொண்டது. தூர கிழக்கு பகுதியில் வேறு போர்களும் இல்லை. இந்த ஒரு சூழலை தனக்கு பயன்படுத்திக்கிறதா மாற்றிய ஜப்பான் வந்து சீனாவை வந்து கட்டாயப்படுத்தியும் அச்சுறுத்தியும் அதிக பயனளிக்கக்கூடிய சலுகைகளையும் உரிமைகளையும் என்ன பண்ணுறாங்க அவங்க வாங்கிக்கிறாங்க. பால்கன் பகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரியா ஜெர்மனிய படைகள் வந்து பல்கேரியாவின் ஒருங்கிணைப்போடு என்ன பண்ணாங்கன்னா சேர்பியாவை முற்றிலுமாக நசுக்கிறாங்க. அப்போ சேர்பியா வந்து ஜெர்மன் ஆட்சி கீழே வந்துடுது. போரின் போக்கை கண்காணித்த ருமேனியா வந்து 1916 ஆகஸ்டில் நேச நாடுகள் அணியில் இணையிறாங்க. ஆனால் ருமேனியாவும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா ஜெர்மனிய படைகளால் கைப்பற்றப்படுது. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவில் ஜெர்மன் காலனிகளின் நிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்த ஜெர்மன் காலனிகளும் நேச நாடுகளால் தகர்த்தெறியப்படுது. இந்த காலனிகள் அனைத்துமே வந்து ஜெர்மனிலிருந்து தொலை தூரத்தில் இருக்கிறதுனால அவங்களால உடனடியாக எந்த ஒரு உதவியும் வந்து அவங்களுக்கு செய்ய முடியல. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நேச நாடுகள்கிட்ட சரணடையக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் ஆஸ்திரிய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத இத்தாலி அப்படின்னு பார்க்கும்போது இத்தாலி 1916 May நேச நாடுகள் அணியில் இணையிறாங்க. ஆஸ்திரியாவை எதிர்த்து போரிட்ட இத்தாலியர் தொடர்ந்து தங்களோட எதிர்ப்பை வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஆஸ்திரியாவிற்கு உதவியாக ஜெர்மனியர் வந்து களமிறங்கியதால் என்ன ஆச்சுன்னா இத்தாலியோட சூழல் வந்து நிலை குலைந்து போச்சு. அதுக்கப்புறம் மைய நாடுகள் வெற்றி பெற்ற இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மைய நாடுகள் வந்து வெற்றிகரமாக பெல்ஜியத்தையும் பிரான்சின் வடகிழக்கு பகுதியையும் போலாந்து, செர்பியா, ருமேனியா இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க கைப்பற்றிடுறாங்க. போரின் மையமானது மேற்கு முனையிலும் அதுக்கப்புறம் கடல்களிலும் நிலை கொண்டு இருந்துச்சு. கடல்களில் நேச நாடுகள் தான் வந்து ஒரு உயர்வான இடத்தை வந்து வகிச்சிருந்தாங்க. கடல் பயண பாதைகளை வந்து நேச நாடுகள் கட்டுப்படுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய நாடுகளுக்கு தேவைப்பட்ட அந்த உணவு மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் அவங்களால கொண்டு போக முடியல. இதனால் என்ன ஆச்சுன்னா ஜெர்மனிலையும் ஆஸ்திரியாவிலையும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான அந்த உணவு வந்து கிடைக்கல. அதனால் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து பட்டினியினாலையும் வறுமையினாலையும் அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க. ஜெர்மனி இங்கிலாந்து மீது வந்து வான்வழி தாக்குதலை
படைகளை வந்து என்ன பண்ணுறாங்க மேற்கொள்கிறாங்க. லண்டன் மீதும் தொழிற்சாலைகள் அமைந்திருந்த பகுதிகளின் மீதும் குண்டு வீசுதலை வந்து அவங்க மேற்கொள்கிறாங்க. பின்னர் பொதுமக்களை இலக்காக கொண்டு குண்டுகள் வந்து வீசப்படுது. ஜெர்மனி விஷவாயு அறிமுகப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே வந்து இப்போ விஷவாயு வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கடற்போர்களும் போரில் அமெரிக்கா வந்து எப்படி உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 1916 வடகடலில் அதாவது வடகடலில் கடற்போர் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இங்கிலாந்து வந்து இந்த போரில் என்ன பண்ணுறாங்க, வெற்றி பெறுறாங்க. இதுக்கு அப்புறம் ஜெர்மனியர் வந்து அவங்களோட நீர்மூழ்கி போரை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அவை நேச நாடுகளின் கப்பல்களுக்கு இடையூறு செய்தன. புகழ்பெற்ற எம்டன் கப்பல் சென்னையின் மீது குண்டுகளை வீசியது. அவங்களோட கப்பலோட போக்குவரத்தை இடம் மறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, தடை செய்த நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கையாக 1917 ஜனவரி திங்களில் நடுநிலை நாடுகளின் கப்பல்களையும் என்ன பண்ணுறாங்க, மூழ்கடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, ஒரு அறிவிப்பை விடுறாங்க. லுசிட்டேனியா அப்படிங்கிற ஒரு அமெரிக்க கப்பல் வந்து ஜெர்மனியால் தாக்கப்படுது. இப்போ இதனால தான் என்ன ஆச்சுன்னா, அமெரிக்கா உள்ளே வர ஆரம்பிக்குது. அதாவது இவ்வளோ நாளாக என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா வந்து பொருளுதவி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, போரில் நேரடியாக கலந்துக்கலை. ஆனால் எப்போ வந்து அமெரிக்காவோட கப்பலையே வந்து இவங்க தாக்கிட்டாங்களோ, அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால் குடியரசுத் தலைவர் வூட்ரோ வில்சன் வந்து ஜெர்மனிக்கு எதிராக 1917 ஏப்ரல் மாதம் போர் வந்து நாங்கள் புரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் பிரகடனம் வந்து செய்கிறாரு. மாபெரும் பொருளாதார பலத்தோடு அமெரிக்கா வந்து போரில் இளைகிறாங்க. அது நேச நாடுகளோட வெற்றியை முன்னரே எழுதப்பட்ட முடிவுரையாக வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ புரியுதா இந்த போர் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.